என் தம்பி கந்தசாமி பேசும்போது யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் எங்கள் உயிரை கொடுத்தேனும் வென்று விடுவோம். அது வேணா, நான் கேட்பது என் உடன் பிறந்தார்களின் உயிரை அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை முன்னிறுத்தி ஒன்றாக நில்லுங்கள், நாம் வென்று எடுத்துடலாம். உயிரெல்லாம் கொடுக்க முடியாத அளவு கொடுத்தாச்சு, லட்சக்கணக்கா கொடுத்தாச்சு. நீங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒன்றிணைந்து நில்லுங்கள். உங்களுக்காக உயிர் தருவதற்கு உங்கள் உடன் பிறந்த உங்கள் அண்ணன் நான் நிற்கிறேன். நீங்க எதை பற்றி கொல்லப்படாதீங்க. நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது என்ன? சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரணமானவனும் சரித்திரம் படைக்கலாம்ங்கிறது. அது ஒண்ணும் கிடையாது. சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். சாவுக்கு பயந்தவன் கோழையாயிரான், சாக துணிந்தவன் வீரனாயிரான். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்துட்டு ஊழ கும்பிடுது, அரைச்சிட்டு ஒரு சீட்டு காய்ச்சிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான்ல, ஒருத்தன் அயோக்கியன் என்று தெரிந்தும் அவனை புனித்தப்படுத்துவதற்காக பேசுகிறான் பாரா, அவன் தான்டா ஆக கொடுமையான அயோக்கியங்கிறான். என்ன செஞ்சாலும் ஆத்தாடி அவர் மாதிரி வருமா? இப்படி பேசி 50 ஆண்டுகளா நான் என்ன படிச்சேன், என்ன வேலைக்கு போனேன், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், தெருவில் உணர்ந்து விட்டேன். நேற்று எங்க ஐயா, எங்க ஐயா நல்ல கண்ணு போய் பார்த்தேன், நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். எங்க ஐயா சொல்றாங்க, அவரு யாருன்னு தெரியுமா, மன் கி பாத்ல பேசுறாரு, மன் கி பாத் ஒரு ஆள் பேசுறாரு வானொலியில தான் ஒரு ஆள், நம்ம எல்லாரும் கேட்கணும். ஆனா நம்ம எல்லாரும் சொல்றது அவர் ஒருத்தர் கேட்க மாட்டார். எதுக்காக 2000 ரூபாய் கொண்டு வந்தீங்க, அப்புறம் 2000 ரூபாய் செல்லா 1000 ரூபாய் செல்லாது நீங்க, அப்புறம் எதுக்கு இப்ப 2000 ரூபாய் செல்லாதுங்கிறீங்க? நீங்க வாங்கப்பா, என் பங்காளி வடிவேல் சொல்றது நல்லவே மாறி பேசிட்டு இருந்தானப்பா, பைத்தியமாவே அந்த மாதிரி நல்ல மாதிரி தெரிஞ்சாங்க. இங்க திராவிட மாடல் மாதிரி, இது ஒரு குஜராத் மாடல்னு பேசிருந்தாங்க கொஞ்ச நாள், ரெண்டு மாடலே ஓட்ட அம்பாசிடர் இருந்தா இப்பதான் நமக்கு தெரியுது. யாராவது தள்ளி விட்டாதான் செல்ஃப் எடுக்கும் இருக்குது. அது அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ரொம்ப பீத்துறாங்க மாடல் மாடல்ன்ட்டு. எதுக்காக 2000 ரூபாய் கொண்டு வந்தீங்க? அந்த தொகை, அந்த பணத்தை அச்சடிக்க 5000 கோடிக்கு மேல செலவாயிருக்குன்றீங்க, சொல்றது நீங்க தான் சொல்றீங்க. எதுக்காக 1000 ரூபாய் நோட்டு செல்லாது? பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் ஒழியும். எப்படி ஒழியும் விளக்கங்க? தீவிரவாதம் ஒழிந்து விடும். எப்படி ஒழியும்? பணம் செல்லாது என்று நீங்கள் சொன்ன பிறகுதான் காஷ்மீர்ல புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல், 40 ராணுவ வீரர்கள் உயிர் பலி. எப்படி ஒழிந்தது? ஒவ்வொரு நாளும் சொல்கிறீர்கள் தீவிரவாதி ஓடிவிட்டான், பயங்கரவாதி ஓடிவிட்டான். ஏன்டா பணம் செல்லாதன்னா எல்லாரும் தீவிரவாதி ஒளிந்து விடும், தீவிரவாதம் ஒளிந்து விடும், பயங்கரவாதம் ஒளிந்து விடும். நீங்க அப்புறம் ஊடுருவிட்டான் பயங்கரவாதம் தலை தூக்குறது, ஏதாவது ஒண்ண சொல்லுங்க. இப்ப 2000 நோட்டினுடைய தேவை என்ன? எது கொண்டு வந்தீங்க? 50 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களை சொர்க்கத்தில் வைப்பேன் என்று பேசியவர் இதே நமது பிரதமர் தான். செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனான், வழியை உண்மையிலே ஒரு ஒருத்தரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போல, பல பேர் செத்து போனான். வரிசையில் என்ன செத்தவத்தின, பட்டினி என்ன செத்தவத்தின, நீங்க அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்தித்து பாருங்கள். என் அன்பு பெற்றோர்களை, தம்பி தங்கைகளே, நாளைக்கு தங்கச்சிக்கு கல்யாணம், திருமணம், சொந்தக்காரர்கள் எல்லாரையும் வரவைத்தாய்விட்டது. இரவு படுத்திருக்கிறோம், காலையில் எழுந்து நகை கடைக்கு, துணி கடைக்கு, பண்டபாத்திரங்கள் வாங்குற பாத்திர கடைக்கு சென்று பொருள்களை வாங்க காத்திருக்கிறோம். பணத்தை சேமித்து வைத்த பணத்தை வங்கியில் இருந்து எடுத்துக்கொண்டு வீட்டிலே வைத்திருக்கிறோம். நல்ல இரவிலே பணம் செல்லாது என்று சொன்னால் என் தங்கையின் வாழ்க்கை என்னாகும்? என் அன்பு மக்களை சிந்திச்சு பாருங்க. இதை பற்றி சிந்திக்காத ஒரு தலைவன் நாட்டின் தலைவன தருதலையா? எப்படி ஒரு தலைவன்? எங்க அப்பாவை நான் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறேன், என் உடன் பிறந்தார்களே. ஒரு வாரம் மருத்துவமனையில் வைத்து காப்பாற்றி இருக்கிறேன். 3 லட்சம் ரூபாய் மருத்துவமனை கட்டணம். அதை கட்டினால்தான் என் தந்தையை நான் திருப்பி வீட்டுக்கு அழைத்து வர முடியும். காலையில் பணத்தை கட்டி அப்பாவை வீட்டுக்கு கூட்டி வரலாம் என்று நாங்கள் பணத்தை எடுத்து வைத்து காத்திருக்கும் போது நள்ளிரவில் பணம் செல்லவில்லை, என்ன செய்யலாம்?
ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை, என் உடன் பிறந்தார்களே பலாயிரக்கணக்கில் சிக்கலை நம் மக்கள் எதிர்கொண்டார்கள். என் ஆத்தாளப்பன் மங்கி வரிசையில் நின்னான், ஏடிஎம் பிடிஎம் வாசலில் நின்னான். ஆனால் அதானி பொண்டாட்டி அம்பானி பொண்டாட்டி அவனால் நின்னானா? பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், அவங்க வாரிசு ஏதாவது நின்றுச்சா? எங்கேயாவது நின்னார்களா? இப்போ ஒரு 2000 ரூபா நோட்டு வச்சுருந்தா 20,000 20,000 போய் தான் மாற்ற முடியுமா வங்கியில்? எத்தனை நாளைக்கு போய் நிற்கிறது வங்கியில்? இப்போ ஏன் செல்லாதுங்கிற, நீங்கள் சாலையில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெக் டைவர்ஷன் அப்படின்னு ஒரு பலகை வச்சுருப்பான். அதான் சாலையில் அது மோசமாக இருக்குது, சாலை திருப்பி விடுறா திருப்பி விடுறா, என்ன யார் ஓடு போட்டுருக்கான் யார் யாவன் அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது, திருப்பி விட்டுருணும். அது மாதிரி இவர்கள் செய்கிற கொடுமன்மையான ஆட்சி, கேவலமான ஆட்சி, அந்த குறைகளை நீங்கள் கவனிக்கவே கூடாது என்று ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தூக்கி போட்டே இருப்பான். அதில் ஒன்று தான் இந்த ரெண்டு பணம் செல்லாதுன்னு, திருப்பி இப்போ 2000 ரூபா நோட்டு செல்லாதுங்கிறது. இதெல்லாம் என்ன என்ன வேலை இது? இதெல்லாம் என்ன மாதிரி வேலை? ஒரு நாட்டையும் மக்களையும் இது பாதிக்கும் என்று சிந்தித்தெரியாத தலைவன் எப்படி தலைவனா இருக்க முடியும்? எப்படி தலைவனா இருக்க முடியும்? பெருங்கொடுமை நிகழ்ந்துருச்சு. இப்ப செப்டம்பர்ல இருந்து அது செல்லாது, அது வரைக்கும் வங்கியில மாத்திக்கிறேன். ஒரு தம்பி சொல்றான், அந்த பத்திரிகையாளர் என்கிட்ட கேக்குறான், அண்ணன் டாஸ்மார்க்குள்ளோட வாங்குறது இல்லை என்ன அப்படின்னு. எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு பாருங்க, அப்படி ஒரு ஆட்சி. இப்ப திடீர்னு 2 அங்கீகாரம் 4 மருத்துவமனை அங்கீகாரத்தை ரத்து பண்ணிருக்கான் மத்திய அரசு, அதனுடைய மருத்துவ குடும்பம். சென்னையில அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, தருமபுரியில் மருத்துவமனை, திருச்சியில கியோப விஸ்வநாதம் நம்ம தாத்தா பேர்ல இருக்க மருத்துவமனை, புதுச்சேரியில் இருக்க மருத்துவமனை, அங்கீகாரம் ரத்து. ஏன்னு கேளுங்க, அங்க சிசிடிவி கேமரா நல்லா இல்ல, கக்குசுல நல்ல சுத்தமா இல்ல, கழிவற அது இல்ல, டேய் அதெல்லாம் நல்லா கவனி, அங்கே ஒரு கேமரா பொறுத்துன்னு சொல்றா. அதுக்காக அங்கீகாரத்தை ரத்து பண்ண நீ யாரு? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவ யாரு? நான் முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, நீ சொல்லிரு இங்கே வா. நீ யாரு? நீ யாரு? என் நான் நடத்துற என் மருத்துவமனையில் அங்கீகாரத்தை ரத்து பண்ண நீ யாரு? முதல்ல ஹூவாரியுட ஆட்டங்காட்டம் இல்லாமல் நீ வேலை, என்னை மாதிரி ஒரு சிவகங்கராமனா ஒருத்து காட்டான்ட்ட நீ ஜிக்கிட்டு ஒரு நாள் படுவாரு. என்ன என்ன ஆவாயினு எனக்கே தெரியாது. எத்தனை கேள்வி எழுப்புறேன், பதில் சொல்லியிருக்கலாம் யாராவது? என்னை தவிர்க்கிறார்களா? இக்னோர் ஹிம், அவாய்ட் ஹிம், ஃபர்கெட் ஹிம். எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு ராஜா? 24 தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். நீ பாரு, நீ என்ன சொல்றதுன்னு தெரியல, யாரோட கூட்டி நிற்கிறது, எவன் வருவான் போவான்னு தெரியல, இன்னும் தலைப்பிச்சிட்டு இருக்கேன். நான் வேட்பாளரை தேர்வு பண்ணி அறிவிச்சு வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பெரும் கூட்டணி வச்சிருக்கிறது நான் மட்டும்தான் தமிழ்நாட்டில், நானும் 8 கோடி மக்களும் கூட்டணி. எல்லாம் தப்பு தப்பு தப்பா எல்லாம். மருத்துவமனையில் இதெல்லாம் சரி செய்யுங்க, இந்த அடிப்படை வசதிகள் குறைவாக இருக்குன்னு நீ ஒரு நீ சொல்லியிருக்கணும், அதை செய்யுங்கன்னு தான் நீ பரிந்துரைக்கணும். உன் உரிமை உன் அங்கீகாரமே ரத்து செய்யப்படுதுன்னா அதில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள், மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நோயாளிகள் எப்படி இருக்கு பாருங்கள்.